மண், கொஞ்சம் எரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் விதைகள், இதோட கலவைதான் விதைப்பந்து. இது எப்படி செய்யறதுன்னா, மண்ணையும் எருவையும் கலந்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உருண்டை பிடிக்கணும். அந்த உருண்டையோட நடுவில் ஒரு விதையை வைக்கணும். இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது ஜப்பானை சேர்ந்த புக்காகோங்கிற ஒருத்தர். அவர் நம்ம ஊர் ஐயா நம்மாழ்வார் போல ஒரு வேளாண் விஞ்ஞானி. இவர் எழுதின ஒன் ஸ்ட்ரா ரெவல்யூஷன், ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற புக்கை படித்து தான் சீட் பால் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, விதைக்கணும், அறுக்கணும், அது தவிர நம்ம மண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரின்னு இதை என் தோட்டத்திலேயே ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். எங்கிட்ட இருந்த சில துவரை விதைகளை விதை பந்துகளாக செஞ்சு தூவி விட்டுட்டு வந்திருந்தேன். ஒரு மாதம் கழித்து போய் பார்க்கும்போது அது முளைச்சிருந்தது. இது எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த சீட் பால நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். நாங்கள் போன வருஷம் ஒரு 30,000 பந்துகள் கிட்டே செஞ்சுருந்தோம். அதை வந்து வரதா புயலுக்கு அப்புறம் தாமரை சுற்றி உள்ள பகுதிகளில் தூவி விட்டுட்டு வந்தோம். இந்த விதை பந்துகள் செய்கிறதுக்கு பெரிய செட்டப் ஒன்றும் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் ஓய்வு நேரத்தில் கூட செஞ்சு வைக்கலாம். நீங்கள் எங்கேயாவது பயணம் பண்ணும்போது போகிற போக்கில் தூவி விடலாம். இயற்கையோட தத்துவம் ஒன்று இருக்குது, வலியது வெல்லும் அப்படின்னு. அதற்கான நீர் கிடைக்கும்போது அதுவாக வளர்ந்துக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவோ ஃபென்ஸ் போடவோ தேவையில்லை. இதை ஏன் உருண்டையாக செஞ்சு வீசுகிறோன்னா, இது முளைக்கிறதுக்கு முன்னாடி எறும்பாலேயோ பறவையாலேயோ சேதமாயிடக்கூடாதுன்னு தான். ஒரு காக்கா அதோட எச்சத்தில் ஒரு காட்டையே உருவாக்கிட்டு போயிட்டுருக்கு. நாமளும் போகிற போக்கில் காடு உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுப்போம்.